நிசாத்துக்கிட்ட வந்த ஒரு எத்துவாளி பைய இப்படி நம்மால மாட்டி விட்டு போயிருக்காரா? அது இல்ல சார், இவரோட ராசிக்கு கோச்சாரப்படி அன்னி நைட்டு 12 மணிக்கு மேல டைம் சரியில்லை, அதான் மாட்டிக்கிட்டாங்க. வாய முடியல, இவன் வேற நேரங்காலம் தெரியாம எதையாவது உளறிக்கிட்டு. சொல்ல யார்ல அவன்? ராயபுரம் கேங்க, தாம்பரம் குப்பா, ராம்ஜி நகர் ஆளா, இல்ல திருமங்கலம் டீமா? சொல்ல எங்க இருந்து வந்தா? சொல்ல. சரி சரி, பாண்டி பஜார் இல்லையா? பாண்டி பஜார் ஆளா அந்த பைய? இல்ல சார், பாண்டி பஜார்ல குறுக்கட்டும். அதத்தான் கேக்குறேன், பாண்டி பஜார் குறுப்பாவே? அது இல்ல சார், இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் குஜாலா இருக்கலான்னு பாண்டி பஜார்ல இருந்து மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு சொன்னா. அதான் போய குந்தாணி எப்ப பாரு பஞ்சாங்கம் பொண்டாட்டின்னு ஒண்ணுக்கு உதவாத முன் சார், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் எப்படியாவது பிடிச்சிடுறேன். முடியாதுல, 24 hours டைம் தரேன், நாளைக்கே அவனை பிடிச்சி இழுத்து வந்து நிறுத்துறீங்க. இல்ல மவன அத்தனை பேரும் 2 வந்து பூமியில போட்டு புதைச்சிருவேன் சார். நேத்து பசங்க மெரினா பீச் போனாங்க, 100 சவரன் தேரும் நினைக்கிறேன் சார். இந்த செல்போன் எல்லாம் தூக்கி வீசிட்டு நகைங்களை மட்டும் ஏன் வண்டியில பேக் பண்ணி வைங்களேன். ஹாய். ஹாய்டா. ஹாய் மச்சி. ஹாய் வாடா நல்லவனே, நேத்து அட்ரஸ் வாங்கி போனியா, மாலை பாத்தியா? ஆஹா, இந்த இடத்துல நான் நீ தீயா வேலை செய்யணும் கார்த்தி. சரின்ன சிட்டி சென்டர் ஐநாக்ஸ் பிவிஆர் கூட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு கிளம்பலான்றப்ப திடீர்னு ஒரு நிமிஷம் என் பெட்ரூம் பையன் கூப்பிட்டா, கூட்டு போய் பெட்ஷீட் மடிக்க சொன்னாலா? இல்லடா. என்னடா நடந்தது? கைக்கு மருதாணி போட்டு விட சொன்னா. நீ என்னடா பண்ண? போட்டு விட்டனே. எனக்கு தெரியாம இந்த சிட்டில அப்படி யாருடா ஒரு தேவதை? ஏதாவது ஆர்டர் பண்ணீங்களா? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தா எடு. என்னடி சோனா, மத மாறிட்டியா? இல்லப்பா, மார்னிங் லயன்ஸ் கிளப்ல சுனாமி ஃபண்ட்ஸ்க்காக என் டீம் ஒரு டாக் ஷோ பண்ணுமா, அதுல எனக்கு ஏஞ்சல் வேஷம், நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னையே பாத்துட்டு இருந்தான், 500 rupees டொனேட் கூட பண்ணான். ப்ரோக்ராம் முடிஞ்சதும் நான் என் ஸ்கூட்டி எடுத்து கிளம்புனேன், அவனும் அவன் பைக் எடுத்துட்டு என் பின்னாடியே ஃபாலோ பண்ணான். போற வழியில ஒரு முருகன் கோயில், உடனே வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ள போனேன், அவனும் உள்ளே வரான். சரி, நல்லா சூடு ஏத்தி பின்னாடியே நாயா அலைய விட்டு மண்டைய காய வைக்கலாம் நினைச்சேன். அதான் சாமி கும்பிடுற மாதிரி நின்னேன், அவன் பாப்பா பாப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கண்டுக்கவே இல்ல. ஏன் சொன்னா? பக்கத்துல மப்பு மந்தாரமா ஒரு ஆண்டி நின்றுட்டு இருந்தாங்க, வந்தவா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில பூசாரி வந்து விபூதி கொடுத்தாரு. அதாண்டி இது இப்ப உள்ள பசங்களுக்கு தான் நம்ம எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவனோட நல்ல நேரம் கொடியை தாண்டி வரவே இல்லை நின்றே, கடல்கள் தாண்டி மலைகள் தாண்டி உன்னை தேடி வருவே, எங்கோ
ஹலோ சார், பையனை நேற்று நைட்டே தூக்கிட்டோம், இங்கே தான் வச்சிருக்கோம். ஓகே சார். ரஞ்சித் சுமார், இவனை அடிக்கிறது முக்கியம் இல்லைடா, இவன் யாரு, இவன் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான்டா முக்கியம். என்னடா முறைக்கிற? ஏதோ தெரியாம நீங்க திரும்ப இடத்துக்கு நான் வந்துட்டேன். இனிமே உங்க ரூட்ல நான் வரமாட்டேன், என் ரூட்லயும் நீங்களும் வரக்கூடாது. இதுக்கு மேல வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க? என்ன பண்ணுவ? உங்களை போலீஸ்ட சொல்லிடுவேன். தமிழ்நாடு போலீஸ் தான் சும்மாவா? நான் போலீஸ் நானே வந்துட்டாரு பாத்தியா சார். இவங்க எல்லாம் திருடாங்க சார், எவ்வளவு டெக்னிக்கா திருடுறாங்க தெரியுமா? மேஜிக் ஷோ போட்டு திருடுறாங்க. இவங்களை திருட சொன்னதே நான் தாம்ல, என் தலைமையில தான் இவங்க திருட்டு தொழிலே செய்யறாங்க. என்னோட இன்னொரு முகம் தெரிதுக்குள்ள உண்மையை சொல்லிடல. நீ கஜாலா இல்ல பிளேடு பாண்டியாலா, மெரினா குரூப்பா இல்ல ராம்ஜி நகர் குரூப்பா, எந்த குரூப்ல நீ? நான் காலேஜ் ஸ்டூடண்ட் சார். காலேஜ் ஸ்டூடண்டா? நான் இன்ஜினியர் படிக்கிறேன். பின்னாடி யாரு இல்ல சார். இல்ல சார், இல்ல சார், அவன் போய் சொல்றான் சார். அன்னைக்கு திருட வந்தப்போ சட்டைக்கு பின்னால எல்லுன்னு ஒரு மார்க் போட்டான் சார். அவன் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல சார். எல்போர்டு போட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது யாரு மேலயா மோதிட்டா கூட நாளை திட்டி திட்டி விட்டுருவாங்களே சார். அதான் சார் ஒரு சேஃப்டிக்கு எல்போர்டு போட்டு வந்தேன். ஆமால, இவ்வளவு கூரா பேசுறிய, அப்புறம் ஏமா திருட வந்த? லவ் சார். லவ்வா? ஒரு சப்ப வீரை கரெக்ட் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு பைக் மாத்த வேண்டியது இருக்கு. காலையில பைக் எடுத்தோம்னா சத்தியம் தியேட்டர், சிட்டி சென்டர், ஸ்கை வாக், குளோபஸ் கூட்டிட்டு போனால மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா தேவைப்படுது. குறைஞ்சது மாசத்துக்கு 15000 ரூபா வேணும் சார். எங்க போறது? இவ்வளவு பண்ணாலும் சொந்தக்காரில் எவனா வந்தா நம்மளை கல்வி விட்டு அவங்க கூட போயிடறாளுங்க. ஆனா யாரு இந்த மாதிரி சீப்பெல்லாம் ஆசைப்பட மாட்டா சார். இருந்தாலும் ஏன் ஸ்டேட்டஸ் சார் நான் மெயின்டைன் பண்ணல சார். என்ன பண்றேன்னு தெரியல, திருட வந்துட்டேன். சாரி சார், டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. மச்சான் நீ குட்டி தானே? நான் கார்த்திடா, கோட்டூர் புறம் காலையில் சின்ன வயசுல ஒன்னா இருந்தமே அந்த கார்த்திடா. நீ போலீஸ் எனக்கு பிறந்தனா சொன்ன? ஆமா ஆமா, இப்ப போலீஸ் திடலாம் ஒண்ணுதான். ஆமா, நீ எங்க எங்க? நான் திருடு போன இடத்துல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். சார் எனக்கு தெரியும் சார். எல நீ என் கேங்கில் சேர்ந்துடுறியா? என்னல என்ன யோசிக்கிற? இல்ல சார், நான் வீட்டுல வீரை கட்டி பிடிச்சு கொஞ்சிருப்ப, கல்யாண வீட்டுல சும்மா விடுவோம். அப்ப சரி, உன் திறமைய திருட்டுல காட்டு, குறிப்பா நகையத்தான் திருடணும்ல. அப்புறம் என்ன சார், நைட்டே ரெண்டு நகை கிடக்குல புகுந்தா போதும்ல. ரொம்ப மூளைக்கார நினைப்போ, அதெல்லாம் பெரிய இடம்ல, மந்திரி அதிகாரின்னு பிரச்சனை ஓவரா இருக்கும்ல. அதனால மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ்ல மட்டும்தான் திருடணும். அவங்களால மிஞ்சி மிஞ்சி போனா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான் போக முடியும். அதெல்லாம் ஏன் கண்ட்ரோல். உன்னை எப்படி யூஸ் பண்ணனும் எனக்கு தெரியும்ல. இதுதான் நம்ம ஹெட் ஆபீஸ், அது நம்ம மீட்டிங் பாயிண்ட். இப்போ உனக்கு நம்ம கேங்கில் உள்ள ஆளுங்க எல்லாம் அறிமுகப்படுத்த போறேன். இவன் தான் யோகி பாபு. இப்ப இவனை பாரு, இவன் தான் சண்முகம், யோகி பாபுவோட பெஸ்ட் பார்ட்னர். இவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மாட்டிக்கிட்டு பைக் பாசிங்ல செயினா இருக்கிறதுல கிலோடி பயப்புள்ள இவன் தான் டிஆர் கணேசன்.